இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் ஜனவரி 8. தந்தையின் நினைவில் இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள்? மிகவும் குதூகலமாக புன் சிரிப்புடன் இனிமையாக இருப்பார்கள். பாபா எதனை சோதனை செய்வது மிகவும் அவசியம் என்று சொல்கிறார்? எந்த அளவு ஆத்மா அபிமானி ஆகியுள்ளோம் என்பதை. ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை நடக்கிறது, பல தர்மங்களின் மூலம் என்ன நடக்கிறது என்று பாபா சொல்கிறார். விநாசம். யாருடைய புத்தியில் ஞானம் பதியாது? பிரஜைகளாக ஆகக்கூடியவர்களின் புத்தியில். எதன் மூலம் நஷ்டம் ஏற்படுகிறது என்று குழந்தைகளுக்கு தெரிவதில்லை. தேக அபிமானத்தில் வருவதன் மூலம். தன்னை உணர்தல் என்று எதை கூறலாகாது? ஆத்மாவே பரமாத்மா என்று கூறுவதை. யோகத்தில்தான் மாயா தடையை ஏற்படுத்துகிறது, சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? தந்தையின் நினைவில் இருந்து எப்போதும் புன்சிரிப்புடன் இருங்கள். உங்களுடைய நினைவில் போதையுடன் இருக்கிறோம் என்று பாபாவுக்கு கடிதம் வர வேண்டும். நன்றி. ஓம் சாந்தி.